கலந்துரையாடல் பகுதியோடு இணைந்திருக்கின்றோம். வணக்கம் நேத்ராவின் கலந்துரையாடல் பகுதி இன்று உங்களுக்கு பயனுள்ள ஒரு கலந்துரையாடல் பகுதியாக அமையப்போகின்றது. IELTS எக்ஸாம் இது தொடர்பாக தமிழ் மொழி மூலமாக சிறப்பான விளக்கம் இருக்கின்றதா இலங்கையை பொறுத்தவரையில் என்று கேட்டால் அது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஆகவே IELTS எக்ஸாம் செய்யும் ஒருவர் அது எதற்காக அவர் செய்ய வேண்டும், அது செய்யும் போது எவ்வாறான விடயங்களை கவனம் செலுத்த வேண்டும், எவ்வாறு இலகுவாக இதை படித்துக் கொள்ளலாம், அதற்கு ஏதாவது யுக்திகள் இருக்கின்றதா என்பது தொடர்பாகத்தான் இன்றைய கலந்துரையாடல் பகுதியில் நாங்கள் பேசவிருக்கின்றோம். IELTS ஒரு சிறப்பான ஒரு முறையில் மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு நபரை தான் நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம். இவர் மிகவும் சிறப்பான ஒரு பயிற்றுவிப்பாளராக இன்றைய இந்த துறையில் இருக்கின்றார். இவரிடமிருந்து ஏராளமான விடயங்களை நாங்கள் கேட்டறிய இருக்கின்றோம். ஐகானிக் விருது பெற்ற டாக்டர் வசீம் எம் லத்தீஃப் அவர்கள் தான் எங்களோடு இருக்கின்றார், சிரேஷ்ட விரிவுரையாளர். வணக்கம் சார். வணக்கம். முதலில் IELTS இந்த எக்ஸாம் தொடர்பாக நாங்கள் ஒரு விளக்கத்தை கொடுத்து விடலாம். நாங்கள் இதை படிக்க போகின்றோம் என்க இருந்தால் என்னென்ன விடயத்தை கவனம் செலுத்த வேண்டும் என்பது தொடர்பாகவும், இது ஒரு குறிப்பிட்ட காலம்தான் நாங்கள் அதை எக்ஸாம் செய்தால் கூட அது நமக்கு ஒரு 2 வருட காலப்பகுதி தான் நமக்கு அதை வெளியிட என்று சொல்லியிருந்தீர்கள், அது தொடர்பாகவும் மக்களுக்கு தெளிவுபடுத்தி விடலாம். கண்டிப்பாக இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்த நேத்ரா டிவிக்கும் உங்களுடைய தயாரிப்பாளருக்கும் என்னை மனமான நன்றி தெரிவிக்கிறேன். நான் நினைக்கிறது முதல் முறையாகத்தான் IELTS பற்றி ஒரு தேசிய ஒரு அளவில் ஒரு டிவி சேனலில் தமிழ் நிகழ்ச்சியாக வருது, அது ரொம்ப சந்தோஷமான நிகழ்ச்சி. IELTS சொன்னால் இன்டர்நேஷ்னல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்டிங் சிஸ்டம், அது வார்த்தையில் அர்த்தம். IELTS நாங்கள் எடுத்தால் இதில் வந்து நிறைய பேர் நினைக்கிறாங்க இது ஆங்கில மொழியை மட்டும் தான் சார்ந்துதலேருந்து, இல்லை இது ஆங்கில மொழி மட்டும் இல்லை. IELTS எக்ஸாமுக்கு நீங்கள் போனால் அதில் வந்து உங்களுடைய ஐகே நாலேஜ், இப்போ அது வந்து நிறைய பேர் நினைப்பாங்க இதில் மெயின்லி நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் கிராமர், இல்லாட்டி நாங்கள் ஸ்பீக்கிங் பண்ணக்குள்ள நாங்கள் ப்ரிப்பேர் ஆகி மை செல்ஃப் சொல்லக்குள்ள அப்படி இருக்கணும், அப்படி ஒன்றும் இல்லை. IELTSன்னு சொன்னால் ஆங்கிலம் மட்டும் இல்லை, அந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கிற க்வெஸ்சனுக்கு நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு மன வலிமையோடு இதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுறதை அதில் பார்க்குறீங்க. இது வந்து இப்போ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஸ்ரீலங்காவுக்கு வந்துச்சு, அப்போ பிரிட்டிஷ் கவுன்சில் நிறுவனத்தை அந்த IELTSஐ வந்து கண்டக்ட் பண்ணாங்க. அப்போ ஒரு சில பேர் தான் இதை செஞ்சாங்க, ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு கனவுண்டு இருக்கல யூரோப் கண்ட்ரி கொண்டு போயிட்டு உயர்த்தர கல்வி படிச்சுட்டு ஒரு ஒரு இருக்கிற ஒரு 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 சான்றிதழ் இருக்கிற சில பேருக்கு தான் அது தேவையாக இருந்துச்சு. அதுக்கு பிற்பாடு இது காலத்தோடு போகக்கூட நிறைய பேருக்கு இந்த சான்றிதழ் தேவையாக இருந்துச்சு. சில பேருக்கு மைக்ரேஷன் பர்பஸுக்கு தேவைப்படுது, சில பேருக்கு வந்து பிஆருக்கு தேவைப்படுது. சுருக்கமாக சொன்னால் IELTSன்றா கல்வியில் நாங்கள் நினைப்போமே ஒருத்தருக்கு உயர்த்தள்ளி கிடைக்கணும். அப்போ அவர் வந்து ஐரோப்பிய நாட்டுக்கு போகக்குள்ள அவருடைய ஆங்கில தரத்தை ஒரு தரவரிசையை பார்க்கத்தான் IELTS எக்ஸாமிலே வச்சாங்க. ஆனால் இதில் ஒரு டிஃப்ரெண்ட் ஒன்று இருக்குது, நீங்கள் யூகேக்கு போகக்குள்ள உங்களுக்கு IELTS UKVI என்ன ஒரு மாடல் ஒன்று இருக்குது, அதுக்கு வந்து ஸ்டார்டிங் அப் வந்து 5.0 பேண்ட் ஸ்கோர்ன்னு தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் மற்ற கண்ட்ரீஸ்க்கு ஆஸ்திரேலியா நியூசிலாந்து கனடா எடுத்தால் 6.5லேருந்து போகுது. இனி இதில் வந்து 2 வருஷத்துக்கு தான் இந்த சர்டிஃபிகேட் வேலிடேட்டி இருக்கு, ஆனால் இது சர்டிஃபிகேட்டுன்னு சொல்ல முடியாது, இது ஒரு மார்க் ஷீட் ஒன்று தான் இருக்குது. ஸோ 2 வருஷம் உள்ளுக்கு நீங்கள் எப்படியும் மைக்ரேட் பண்ணணும், நீங்கள் மைக்ரேட் பண்ணுற ஐடியா இல்லாட்டி IELTS செய்ய தேவையில்லை. நிறைய பேர் இருக்காங்க IELTSம் ஒரு டிப்ளமா டிகிரின்னு, இல்லை அப்படி ஒன்றுமே இல்லை, அது வந்து ஒரு தரவாயசை தான் பார்க்குறேன் என்னோட நாலேஜை பார்க்க. ஸோ இது வந்து இந்த 3 மாடலில் நான் எந்த மாடலுக்கு நான் இப்போ கல்விக்கு படிக்க போகிறேன்னா, இல்லாட்டி வெளிநாட்டு தொழிலுக்கு போகிறேன்னா, இல்லாட்டி விசா சப்மிஷனுக்கு போகிறேன்னா, இல்லாட்டி பிஆருக்கு போகிறேன்னு போகிற கேண்டிடேட் தான் நாலேஜை பொறுத்த வரையில் தான் இந்த எக்ஸாமும் செய்யணும். ஸோ IELTSன்னா சுருக்கமாக சொன்னால் ஆங்கிலம் மட்டும் இல்லை உங்களுடைய பிஆர் ஸ்கில்லையும் பார்க்குற ஒரு எக்ஸாமினேஷன். IELTS இந்த எக்ஸாம் அப்படின்னு பேசும்போதே ஒரு நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்கு, இது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு ஒரு வெளியே சொல்லக்கூடிய ஒரு விஷயம், உண்மையாகவே கஷ்டமா? எந்த அளவு நாலேஜ் இருந்தால் நாங்கள் இதை கண்டினியூ பண்ணலாம்? இதில் நல்ல ஒரு சுவாரஸ்யமான ஒரு செய்தி ஒன்று இருக்குது. என்கிட்ட வந்து ஒரு ஸ்டூடெண்ட், அவர் டாக்டர் ஒருத்தர், அவர் வந்து IELTS எக்ஸாமினேஷன் பல தடவை, நான் ஃபேமை சொல்ல மாட்டேன், பல தடவை ரெகக்னிஷன் இருக்க பெரிய ஒரு IELTS எஜுகேஷன் சென்டரில் படித்தார். ஆனால் அவருக்கு தேவை பேன்ஸ்கோ 7 பாயிண்ட், அவருக்கு எந்த நேரமும் 5.5 தான் கிடைச்சிச்சு. அவருக்கு சரி ப்ராப்ளம், அவர் சொல்ல நான் நல்ல இங்கிலீஷ் நாலேஜபிள் பர்சன், எனக்கு இப்படி நடக்கிறது என்கிட்ட வந்தேன், நான் இனி அவங்க சொல்லலை நான் மனதத்துவ நிபுணராகவும் இருக்கிறேன், அது சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் ஈஸியாக IELTS ஸ்டூடெண்ட்ஸ் மக்கள் ஹேண்டில் பண்ணலாம். நான் பார்த்தேன் அவருடைய பிரச்சனை என்னென்று பார்க்கக்குள்ள அவர் டாக்டர் என்ற காரணத்தில் அவர் எழுதக்குள்ள ஃபாஸ்ட் ரைட்டிங், மற்றது சில ஹை வேர்ட்ஸ், அவர் இதெல்லாம் எக்ஸாம் பேப்பர்ஸில் போட்டிருக்கார். நான் அவருக்கு சொன்னார் நீங்கள் இந்த ரேஞ்சில் போனால்
கண்டிப்பாக இந்த ரேஞ்சுக்கு அங்கேயாலும் உங்களுக்கு எடுக்கல. அவர் அதுக்கு விருப்பம் இல்லை. அவர் நான் ஒரு டாக்டர், நான் வந்து எப்படி நான் வந்து இந்த மாதிரி சிம்பிள் இங்கிலீஷாக போகிறேன். நான் இல்லை, நீங்கள் டாக்டர் உங்கள்கிட்ட தொழில், பட் உங்களுக்கு எக்ஸாம் பாஸ் ஆக வேணுமென்னா நீங்கள் எக்ஸாமினுக்கு புரியற மாதிரிக்கே நீங்கள் எழுதணும். இப்போ அவருடைய ஹேண்ட் ரைட்டிங்கும் தெளிவாக இல்லை. இப்போ நீங்கள் தெளிவாக டாக்டருடைய ப்ரிஸ்கிரிப்ஷன் நமக்கு படிக்க கஷ்டம், ஃபார்மசி ஒருத்தருக்கும் படிக்கலாம். இனி அவருக்கு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டேன், அவர் ட்ரைனிங் பண்ண என்னென்னா அவருக்கு ஒரு கூடுதலாக காலம் போச்சு, ஒரு த்ரீ மந்த்ஸ் கிட்டே போச்சு. ஏன்னா அவர் அந்த நார்மல் இதுக்கு ஃபெமிலியராகவும் அவருக்கு கஷ்டம். இப்போ நார்மலாக எழுத சென்டென்ஸ் எழுத அவருக்கு கஷ்டம். அதுக்கு பிறகு அவருக்கு ஒரு எக்ஸாமினேஷன் வச்சுட்டு அவரோட பாசிங் மார்க் 7.2 வந்துச்சு. நான் சரி பயப்படாமல் எழுதுங்க, ஹை வேர்ட்ஸ் போடாமல் சிம்பிள் எழுதுங்க. சிம்பிள் எழுதிட்டார், எக்ஸாமை பாஸ் பண்ணிட்டார். அதுக்கு பிறகு தான் அவருக்கு விளங்கிச்சு. அவர் நிறைய பேருக்கு சொன்னார் அதை பற்றி, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அவர் மூலமாக கிடைச்சிச்சு. இந்த எக்ஸாம் வந்து இங்கிலீஷே மட்டும் இல்லை, இதில் நாம் நினைக்கிற மாதிரி ஹை இங்கிலீஷ் ஒன்றும் இல்லை, இது கஷ்டமான விஷயமும் இல்லை. என்னென்னா நாம் இதை பற்றி ஒரு அளவுக்கு மீறியான பெரிய ஒரு அந்தஸ்தையை வச்சு நாங்கள் நினைக்கக்குள்ள தான் இது கஷ்டமாக இருக்கு. ஸோ அதுக்கு பிறகு வந்து வந்த நிறைய டமிழ் முஸ்லீம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ஒரு கிளியராக வந்துச்சு. அவர் ஒரு நல்ல ரெக்கமெண்டேஷனும் கொடுத்துட்டார். இப்போ நான் அவர் ஆஸ்திரேலியா தான் செட்டில் ஆகியிருக்கிறேன். இப்போ அவர் நிறைய பேருக்கு சொல்கிறார், ஐஎல்டிஎஸ் நீங்கள் எழுது கூட இப்படி எழுத தேவையில்லை, சிம்பிளாக உங்களுக்கு எழுதலாம். ஒரு காலையில் இருக்க இந்த டைம்குள்ளே நாங்கள் ஒருத்தர் படிச்சிருவாங்க அப்படின்ற ஏதாவது இருக்கா? இப்போ ஒரு ஸ்கில் மாதிரியான ஒரு விஷயங்கள் தானே. இப்போ கம்ப்யூட்டர் படிக்க போகிறோம் அப்படின்னா ஒரு சில பிள்ளைகளுக்கு இலகுவாக பிடிச்சிக்குவாங்க, ஆனால் கொஞ்சம் சில பேருக்கு அப்படி வராது. இந்த ஐஎல்டிஎஸ் படிக்கும் பிள்ளைகளுக்கு என்ன சிக்கல்கள் இருக்குது, எவ்வளவு காலம் தேவைப்படுது? கண்டிப்பாக எங்களுக்கு கொடுக்கிற டைம் ஃப்ரேம் பார்த்தா ஐஎல்டிஎஸ் 30 hours தான், 30 hours 30 மணி நேரத்தில் தான் ஐஎல்டிஎஸ் செய்யணும். ஆனால் நிறைய பேருடைய நம்ம தெரியும், எங்களுடைய தாய்மொழி வந்து ஆங்கிலம் இல்லை. அப்போ நாங்கள் தமிழ் மொழியில் படிக்கிறோம், சிங்கள மொழியில் படிக்கிறோம். அப்போ மெயின் திங் வந்து ஆங்கில மொழி. நம்ம இப்போ ஓலைகள் செஞ்சால் 11 வருஷம் ஆங்கில மொழி படிக்கிறோம். ஒரு ஆங்கில மொழியில் ஒரு தெளிவான ஒரு அறிவு இருந்தால் இதில் சீக்கிர சிக்கல் விஷயம் வேறு ஒன்றும் இல்லை. நிறைய பேருக்கு இருக்கிற சிக்கல் விஷயம் தான் நீங்கள் இந்த ரீடிங் பேசேஜ். நிறைய பேர் நினைக்கிறாங்க இந்த ரீடிங் என்ன ஃபுல் பேராகிராஃபையும் படிக்கணும் இல்லை, அப்படி அவசியமே இல்லை. ஐஎல்டிஎஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் சொல்கிறேன், இதில் இருக்கு ஸ்கிம்மிங் அண்ட் ஸ்கேனிங் உண்டு. இப்போ சொல்லுவோமே ABCDE வரைக்கும் பேராகிராஃப் இருக்குது. நம்ம சொல்லுவோமே சோஷியல் மீடியா பற்றி இருக்கேன். அப்போ அதில் நாங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு பேராகிராஃபை படிக்கக்கூடாது, க்வெஸ்சனை தான் படிக்கணும். க்வெஸ்சனில் இருக்கும் கீவேர்ட்ஸ். நம்ம சொல்லுவோம் சோஷியல் மீடியா கால்ஸ், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், ஸ்னாப்சாட். ஸோ தோஸ் திங்ஸ் ஆர் ரிலேட்டிங் டு ஒன் பிளாட்ஃபார்ம். அந்த அப்படி ஒரு க்வெஸ்சன் ஒன்று வந்தால் அங்கே ABCDE தலைவரிசையில் பார்க்கல, இந்த சோஷியல் மீடியா பற்றி இருக்கிற பேர்களுக்கு ரிலேட்டடாகன சென்டென்ஸ் இருந்தால் அந்த இருக்கிற பேர்ட்டை வந்து இன்றைக்கி வந்து ஸ்கேன் பண்ணி ஸ்கிம்மிங் பண்ணணும். அங்கே அந்த ஆன்சரை தான் போடும். நிறைய நேரத்துக்கு இருக்கு அதில் அந்த பேராகிராஃபில் லெட்டரை மட்டும்தான் போட்டிருக்கு, ஏஓபிஓசிடி எழுத இல்லை. நிறைய இப்போ நாங்கள் சொன்னோம் ரீடிங் தான் பெரிய ஒரு இது எழுதணும் இல்லை. ஸோ இந்த விஷயங்களை சில பேர் சரியாக தெரியாமல் ஃபுல் பேசேஜை ரீட் பண்ண போயிட்டு தான் அவங்களுக்கு அந்த டைமிங்கில் ப்ராப்ளம் வருது. என்னென்னா 1 hour தான் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு ஸ்கிப் பண்ணலாம். சில நாங்கள் சொல்லுவோம் இது கஷ்டமான க்வெஸ்சன், இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஈஸியான க்வெஸ்சன் செஞ்சு கடைசி முறையில் செய்யலாம். ஆனால் நிறைய பேர் வந்து நினைக்கிறாங்க இதை ஃபுல்லாக. இப்போ நாங்கள் சொல்லுவோமே ஒரு ஆர்க்கியாலஜியை பற்றி இருக்கேன்னு, இப்போ ஆர்க்கியாலஜியை பற்றி நமக்கு சாதாரண மனுஷனுக்கு அது தேவையில்லை. ஆனால் அங்கே பார்க்குறாங்க அவங்களோட ரீடிங் ஸ்கில்ஸ், அதில் அவங்களுக்கு க்வெஸ்சன் விளங்குமா, இது இதை பற்றி மென்ஷன் பண்ணுறேங்க, அவ்வளோதான் எனக்கு தேவை. அந்த துளியான அறிவு தான் தேவை தவிர அந்த என்டையர் சென்டென்ஸ் படிக்க தேவையில்லை. இனி நிறைய பேர் சிக்கலை மாட்டிக்கொள்கிறாங்க, இது அப்படியே படிக்க போகிறாங்க. இது படிக்க போனால் ரொம்ப கஷ்டம். இப்போ நாங்கள் ஆர்க்கியாலஜி செஞ்சு இல்லை, நாங்கள் சொன்னோம் இல்லாட்டி பிளானட்டோரியமை பற்றி இருக்கு, இல்லாட்டி பயாலஜியை பற்றி இருக்கு. ஸோ இதெல்லாம் பெரிய விஷயங்கள். இப்போ நான் சொல்லுவேன் அதில் ரிலேட்டட் இல்லாத ஒருத்தர் இப்போ பிசி எடுக்க போகிறார், அப்போ அவருக்கு இது ஃபெமிலியர் இல்லை, இவர் பாப்பா இது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அதுதான் அவங்க கஷ்டம் பண்ணி சொல்கிறாங்க. ஏன்னா க்வெஸ்சனை மென்ஷன் பண்ணி ஆன்சர் போட்டால் ஜஸ்ட் ஓகே. மற்றது தான் லிசனிங். லிசனிங் எடுத்தால் அதே டைம் அந்த ஆடியோ ப்ளே பண்ணக்குள்ள நீங்கள் கேட்டுட்டு ஆன்சர் பண்ணணும். ஆனால் இதில் ஷிஃப்ட் பண்ண அவங்க டைம் ஒரு ஃப்ரேம் ஒன்று தராங்க. இப்போ சில பேருக்கு ரஃப் பேப்பரில் எழுதி 1 to 40 questions வரும், இதில் நிறைய கன்வர்சேஷன்ஸ் தான் வரும். இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் சொல்லுவோமே நாங்கள் ஹோட்டல் ரூம் ஒன்று புக் பண்ணுறேன், அப்போ அவர் அரைவல் அவரே 10:45 AM சொல்லுவார். அதுக்கப்புறம் இன்னொரு இட் மைட் பி 10:50, அப்போ ரெண்டு ஆன்சர் வரும். அவர் டக்குன்னு அதை சரியாக லிசிங் பண்ணி 10:50 தான் போட்டிருக்கு, சின்னொரு வேர்ட் தான் போட்டிருக்கு, சில இது அது ஃபிலப்பாகவே இருக்கு. நீங்கள ப்ராப்ளம் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த ஆக்சன் அந்த இங்கிலீஷ் யூகே இங்கிலீஷ் வந்து ஃபெமிலியர் இல்லை. நான் என்ன செய்கிறேன்னா கிளாஸில் நிறைய பேருக்கு இப்போ ஒரு தடவை தான் அவர் கேட்கணும், ஆனால் இப்போ 3-4 times நான் ப்ளே பண்ணேன் அவர் அதோட ஃபெமிலி ஆகணும். இப்போ நீங்கள் ஒரு மொழியோட சேர
கொஞ்சம் காலம் தேவை அவங்களுக்கு. அவங்க எடுக்கேட் பண்ண டைமில் உண்மைக்கு சொன்னால் கஷ்டம் நிறைய பேருக்கு. அதை சுற்றி நான் வந்து ஒரு ரிஹர்சல் மாதிரி ப்ரிப்பரேஷன் கோர்ஸை வந்து கொஞ்சம் காலத்துக்கு ஒரு மோர் தென் ஒரு 2 மந்த்ஸ் கிட்டே எடுப்பேன். அதுக்கு பொறுத்து அவங்கள மற்ற இதுக்கு ஸ்டேஜ்க்கு எடுப்பேன். நீ அதோடு வந்து அவங்க சுமூகமாக போகலாம். இப்போ நிறைய பேருக்கு ப்ராப்ளம் லிசனிங்கும் ரீடிங்கும் தான். இப்போ ரைட்டிங் எடுத்து ரைட்டிங்கில் வந்து லெட்டர் ஒன்றும் எஸ்ஏ ஒன்றும் தான் வருது. லெட்டரும் எஸ்ஏயும் எடுத்தால் நிறைய நேரத்துக்கு லெட்டர் வரும். நீங்கள் பேரை மட்டும்தான் நவர்னு போடணும், அட்ரஸ் போட தேவையில்ல, டேட்ஸும் போட தேவையில்ல. இப்போ சொல்லுமே டிஎல் ஆவான்யா, ஐ எம் லீவிங் ஃப்ரம் மை ஹோம் டுமாரோ, ஐ வாண்ட் டு சம்மன் டு டேக் கேர் மை ஹோம், இஃப் யூ கேன் அவைலபிள் யூ கேன் கம் அண்ட் டேக் கேர் மை பெட் ஆஸ் வெல். அந்த மாதிரி ஒரு லெட்டர் ஒன்று எழுதணும். ஒரு 150 வேர்ட்ஸ் தான் வருது. அந்த ஃபார்மல் லெட்டர் இல்லாமல் நாங்கள் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லி மேனராக தான் வரும். இல்லை இல்லாட்டி ஏதாவது ஒரு பொருள் காரணமாக போயிட்டு இருக்கு, நீங்கள் அதை பற்றி ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று லெட்டராக மாதிரி போகணும். ஐ லாஸ்ட் மை மொபைல் during the travel in train, there's a my mobile phone was there in available. Adellam neenga surukkam andala irukkira and subject related vishayatha mattumna podanum. So much sari naanga solume 150 words povum in maximum 200 ulluk da varanum. Adukku angiyala potta adu vetti poduvanga ena avangalukku neriya papers paakkadiki adukku stick aavanum. Essay edutha essay la normally varum food habits pathi varum, சோஷியல் மீடியா பற்றி வரும். இப்போ ரீசெண்டாக COVID-19 பற்றி கூடிய வந்திருக்கு, ஹவு டு ப்ரிவென்ட் COVID-19. அதில் மெயின் திங்ஸ் மெயின்டைனிங் த டிஸ்டன்ஸ், யூஸிங் சானிடைசர்ஸ், வாஷ் யூர் ஹேண்ட்ஸ், யூஸிங் ஃபேஸ் மாஸ்க்ஸ், இந்த மாதிரி கீ பாயிண்ட்ஸ் அங்கே இருக்கணும். கீ பாயிண்ட்ஸ்க்கு தான் மார்க்ஸ் கூட கிடைக்குது. இப்போ நாம் நார்மலி ஓ லெவலில் ஏ லெவலில் செஞ்ச எஸ்ஏவனுக்கு 1000-1500 கூடிய வேர்ட்ஸ் போகும். ஃபுல் ஸ்கேப் தாழ்ந்து எங்களுக்கு தேவைப்படுது. இது ஒரு 250 தான். மற்றது அகாடமிக்கும் ஜென்ரலுக்கும் எஸ்ஏ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா அகாடமிக்கு வந்து லெட்டர் வராது, அதில் சார்ட் ஒன்று வரும். அந்த சார்ட்டை நீங்கள் சம்மரைஸ் பண்ணணும். ஏன்னா கல்வி படிக்கிற பிள்ளைகளுக்கு கூடுதலாக நாலேஜ் இருக்குது இந்த சார்ட்ஸை பற்றி. ஆனால் பிஆர் ஒன்று எடுக்க போகிற சாதாரணத்தருக்கு வந்து அந்த மாதிரி நாலேஜ் ஒன்று இல்லை. இனி அவர் ஒரு ஜென்ரல் லெட்டர் ஒன்று தான் எழுதணும். ஸ்பீக்கிங் பார்ட் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் பார்ப்பாங்க. இப்போ ஸ்பீக்கிங் பார்ட்டும் 3 பகுதிக்கு பிரியும். அது 10-15 மினிட்ஸ் இருக்கும். 10-15 மினிட்ஸில் ஃபர்ஸ்ட் ஆஃப் மை செல்ஃப் அவங்கள பற்றி கேட்பேன். ஆனால் இடையில இடையில வந்து இன்ட்ரப்ட் பண்ணுவார், எக்ஸாமினர் டிஸ்டர்ப் பண்ணுவார். இப்போ நீங்கள் சொல்லுவீங்க ஐ எம் ஃப்ரம் கலம்பு, கலம்பு வேர் அபவுட், கலம்புல எங்கே இருக்கிறீங்க, அப்போ அந்த ரூட்டை சொல்லணும். அதுக்கப்புறம் ஹவு லாங் யூ ஆர் லிவிங் இன் கலம்பு. அதுக்கப்புறம் கேஷுவலாக தான் கிடைக்கும். கேஷுவலாக கேட்பா விச் ஃபுட் யூ லைக், விச் பிளேசஸ் யூ லைக் டு ட்ரை. கண்டிப்பாக இது வந்து கொஞ்சம் விரிவாக கலைக்கணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு டாபிக் அப்படின்னு சொல்லி பேசும்போதே மிக சுவாரஸ்யமான நிறைய விடயங்கள் இலகுவாக ஐஎல்டிஎஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகலாம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையை தரக்கூடிய வகையில் தான் விஷயங்கள் இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியில் ஒரு பாடல் தயாராக இருக்கு. பாடலை தொடர்ந்து ஐஇஎல்டிஎஸ் எக்ஸாம் தொடர்பாக முழுமையான விளக்கத்தை உங்களுக்கு தர்றதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். ரீடிங் எடுத்தால் ரீடிங்கில் வந்து 3 பேசேஜஸ் வரும். அந்த 3 பேசேஜஸில் வந்து 1 ஹவர் உள்ளுக்கு அவங்க ஆன்சர் பண்ணணும். இப்போ இந்த 3 பேசேஜில் ரீடிங்கும் செமி ஃபெமிலியர் டு லிசனிங் அதுலேயும் 40 இருக்குது க்வெஷ்சன்ஸ். அது 3 பேசேஜ்க்கு பிரிக்கப்படும். அதுலேயும் ஆஃப்டர் 25-26 க்வெஷ்சன்ஸ் பாஸ் ஆகக்குள்ள கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். என்னென்னா அதில் சில நேரம் சேம் வேர்ட் இருக்கும், மீனிங்காக டிஃப்ரெண்ட்டாக வச்சு சேம் இது தான் சொல்லுவாங்க. இப்போ நாங்கள் சொல்லுவோமே மணி மணி ரிலேட்டட் திங் இந்த சொன்னால் அங்கே இருக்கும் கரன்சியை பற்றி. அப்போ கரன்சியும் மணின்னா கிட்டத்தட்ட சேம் திங் தான். அது கொஞ்சம் கன்ஃபியூஸாக போட்டிருப்பாங்க. இனி நிறைய பேர் வந்து என்ன செய்வாங்க, நான் சொன்ன மாதிரி நேரத்தோடு அந்த பெசேஜ் அப்படியே வாசிப்பாங்க. அப்போ அவங்க அது போர் ஆகும், போர் அடிக்கும். அந்த பெசேஜ் இவ்வளோ நீட்டமான பெசேஜஸை படித்தா ஆனால் க்வெஸ்சன் வைஸ் போனால் அது போர் அடிக்காது. மற்றது ஐஎல்டிஎஸில் இன்னொரு முக்கியமான டிப்ஸ் இருக்குது என்னென்னா, இப்போ ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் இருந்து அது செகண்ட் தேர்ட் பேராகிராஃபில் இருக்காது. அதை சுற்றி கொஞ்சம் சுலபமாக அதை தேடி கண்டுபிடிக்கலாம். நடுவில் நடுவில் அந்த க்வெஸ்சன் வந்து மிக்ஸ் பண்ணி வராது. அப்போ ஃபர்ஸ்ட் 1, 2, 3 க்வெஸ்சனுக்கு ஃபர்ஸ்ட் 2 பேராகிராஃபில் தான் அதில் ஆன்சர் இருக்கும். கண்டிப்பாக அதில் ஆன்சர் இருக்கும், அந்த சென்டென்ஸ் இருக்கும். அவர் அந்த ஸ்கேனிங் ஸ்கீமிங்கில் அதை மேட்ச் பண்ணணும். ஸோ அதுக்கு எப்படி 1 ஹவர் போகும். மற்றது வந்து ரைட்டிங் பார்ட். நான் நேற்று சொன்ன மாதிரி இப்போ லெட்டர் ரைட்டிங்க்கு 20 மினிட்ஸ் போகும், எஸ்ஏக்கு 40 மினிட்ஸ் போகும். அப்போ அந்த 20 மினிட்ஸில் அவங்க டாபிக் ஒன்று கொடுத்துருப்பாங்க. சில நேரம் 2-3 டாபிக் இருக்குது, அந்த விருப்பமான டாப்பிக்கை தேர்ந்தெடுக்கலாம். இப்போ அந்த டாப்பிக்கை எழுதக்கொள்ளும் அவங்க வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். இப்போ அந்த லெட்டரில் ஸ்டார்டிங் பாயிண்ட், மிடில் அண்ட்
ஃபினிஷிங் பார்ட். அப்போ அவங்க அந்த நடுவில் எழுதிய பிறகு கவுண்ட் பண்ணி பார்க்கணும்னு இப்போ 100 பாஸ் ஆகியே இருக்கு. ஃபினிஷிங் கொடுக்கணுமே லெட்டருக்கு, ஃபினிஷிங் நல்ல வர இல்லாட்டி அந்த லெட்டரை அவங்க பேன்ஸ்க்கோ குறைப்பாங்க. ஃபினிஷிங் பார்ட் பிறக்கும் நாங்கள் சொல்லுவோம் 30-40 கிட்ட. அப்போ அந்த 30-40 வேர்ட்ஸ் இருக்கக்குள்ள அந்த ஃபினிஷிங்கை அழகான முறையில் ஃபினிஷ் பண்ணணும். அப்போ அந்த 150 உள்ளுக்கு அது வரும், இல்லாட்டி 160 போனாலும் பரவாயில்ல. அந்த ஃபினிஷிங் மார்க்கையும் மிடிலும் ஸ்டார்டிங் இது மூணும் சரியாக மெச் ஆகுதுன்னு தான் பார்ப்போம் பார்ப்பாங்க அந்த லெட்டரில். ஸோ அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். எஸ்ஏ எடுத்தால் எஸ்ஏலையும் அப்படித்தான். எஸ்ஏயில் வந்து இப்படி ஒன்று இருக்குது, நாங்கள் சொல்லுவோம் இப்போ நாங்கள் நிறைய விஷயங்கள் இப்போ நாங்கள் சமூகத்தில் பார்த்தா சில பேர் சொல்லுவாங்க ஸ்மோக்கிங் இன்ஜரிஸ் டு ஹெல்த், அது உண்மை தான், மது வந்ததும் அப்படித்தான். ஆனால் ஐஎல்டிஎஸ்ல வந்து நீங்கள் சும்மா சரி சொன்ன ஐ ஆம் லீவிங் இன் யூரோப் கண்ட்ரி, த கிளைமேட் இஸ் வெரி கூல், ஐ ஹாவ் டு ஸ்மோக், இந்த நீங்கள் ஸ்மோக்கிங்கை பற்றி நல்ல விஷயமா போட்டாலும் அவங்க மார்க்ஸ் கட் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு அங்கே தேவை நீங்கள் இங்கிலீஷை சரியாக கன்வர்ஸ் பண்ணுறது மட்டும்தான். அது தடை செய்யப்பட்ட விஷயமா இப்போ நாங்கள் சொல்லுவோமே, ஒருத்தர் சொல்கிறேன் இப்போ ஐஎல்டிஎஸ்ல இருக்கு மேரேஜ் லைஃப்பை பற்றி ஏதாவது இசை உண்டு, அப்போ நாங்கள் சொல்லுவோம் லிவிங் டுகெதர் நல்ல மீண்டு. அப்போ அந்த விஷயம் நீங்கள் எழுதினாலும் அவங்க விட்டு மாட்டாங்க மார்க்ஸ். அவங்கள்தே நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணி ஆயிருக்கிறீங்க. நாங்கள் சொல்லுவோம் இன்னொன்று இருந்துச்சு ரீசெண்டாக வந்து ஐஎல்டிஎஸ் இசையில் கேபிட்டல் பனிஷ்மெண்ட். இப்போ ஒருத்தருக்கு வந்து டெத் சென்டென்ஸ் கொடுக்குறேன் சரியா பிள்ளையாண்டு, கொத்த எழுதி இருக்கிறார் மரண தண்டனை கொடுக்குறேன் சரியாண்டு. அப்போ இன்னொருத்தருக்கு இல்லை பிள்ளை சில நேரம் அந்த லாஜிக் அங்கே இருக்கிற வழக்கில் போட்டு இருக்கிற கண்டெய்னை பார்த்து அவருக்கு தண்டனை கொடுக்கிறதுக்கு, சில நேரம் அப்பாவையும் தண்டனைக்கு ஆளாகப்படும். இனி இந்த ரெண்டுக்கும் சரியான மார்க்ஸ் கிடைச்சிச்சு என்ன என்ன அவங்களுக்கு தேவை அங்கே அந்த சென்டென்ஸ் மெச் ஆகுதா. மற்றது ஐஎல்டிஎஸ்ல நிறைய பேருக்கு தெரியாத விஷயம்தான் இந்த அவங்களுக்கு இப்போ சொல்லுவார் நாங்கள் கேட்டிருக்கிறோம் வைரமுத்து சொல்வார் கண்ணுக்கு மயலுக்கு கவிதைக்கு பொய் அழகு. இப்போ ஐஎல்டிஎஸ்லுக்கும் அந்த பொய்யை சரி. இப்போ நீங்கள் எங்கேயும் ட்ராவல் நாங்கள் சொல்லுவோம் நீங்கள் லண்டன் போயிட்டீங்க, ஆனால் நீங்கள் நெட்டில் எல்லாம் லண்டன் எல்லாம் ரிசோர்ஸஸ் இருக்குது அவங்களுக்கு லண்டனை பற்றி எழுதலாம். நீங்கள் போனே மாதிரி ஐயா விசிட் பாக்கிமேன் பேலஸ் எல்லாமே எழுதலாம், ஒரு தடையும் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தேவை இந்த ஆங்கிலம் சரியான முறையில் எழுதப்பட்டு உள்ளதா இல்லாட்டி சரியான முறையில் பேசப்பட்டு உள்ளதா. நீ நிறைய பேர் என்ன செய்கிறாங்க அந்த டிப்ஸை எடுக்கிறாங்க, மற்றது அந்த ரைட்டிங் பார்ட்டும் அதில் எஸ்ஏயும் லெட்டருக்கு பிறகு ஸ்பீக்கிங் பார்ட். இப்போ ஸ்பீக்கிங் பார்ட்டில் நிறைய பேர் பெரிய ஒரு தப்பு செய்கிறாங்க, அங்கே வரும் ஹூ இஸ் யுவர் ஃபேவரட் ரோல் மாடல், நிறைய பேர் ஃபேமஸ் கேரக்டரை சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியா சில நேரம் இந்த ஐஎல்டிஎஸ் எக்ஸாமினா அவர்கிட்ட சின்ன ஒரு லேப்டாப் ஒன்று இருக்கும் இல்லாட்டி ஒரு டெப் ஒன்று இருக்கும். இப்போ நாங்கள் சொல்லுவோமே நாங்கள் ஒரு ஃபேமஸ் கேரக்டர் ஷாருக் கானை பற்றி ஆக்டராக, அப்போ ஷாருக் கான் ரிசோர்ஸஸ் எல்லாம் விக்கிபீடியாவில் எல்லாத்துலேயும் இருக்குது. ஸோ அவர் வந்து இவர் பேசி பண்ணி போனால் மை ஃபேவரட் பர்சன் ஷாருக் கான், அப்போ அவர் அவர்கிட்ட மூவியை பற்றி கேட்பார், அவருக்கு எவ்வளோ ஃபிலிம் ஃபேர் அவார்ட்ஸ் கிடைச்சிருன்னு கேட்பார். அப்போ தடுமாறும், இப்போ நமக்கு அந்த ஸ்டாட்டிக்ஸ் இல்லை, அப்போ அவருக்கு அதை கண்டினியூ பண்ண கஷ்டம். நீங்கள் ஐஎல்டிஎஸ்ல ஸ்பீக்கிங்கில் யுவர் ரோல் மாடல் ஃபேவரட் பர்சனை பற்றி சொல்லக்குள்ள உங்களோட அம்மா உங்களோட அப்பாவை பற்றி பிரதரை பற்றி இல்லாட்டி ஃப்ரெண்டை பற்றி, ஏன்னா எக்ஸாமினுக்கு அவரை பற்றி தெரியாது க்ரோஸ் கொஸ்டின் கேட்க. இப்போ உங்களோட அப்பாவை பற்றி சொன்னால் இஸ் த பர்சன் ஐ ஹவ் லாட் ஆஃப் அன்வே மை செல்ஃப் இஸ் ஹார்ட் ஒர்க்கர் சொல்லலாம், அம்மாவை பற்றி சொல்லலாம் பிகாஸ் ஐ லேர்ன் லாட் ஆஃப் திங்ஸ் ஃப்ரம் மை மதர். அந்த மாதிரி சொல்லக்குள்ள இப்போ அவருக்கு வேறொரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கலாம். இப்போ இதுதான் நான் கிளாஸில் சொல்லி டெக்ஃபுல்லாக நாங்கள் டேக்கிள் பண்ணுறோம். இந்த எக்ஸாமினரை நாங்கள் எங்களுக்கு ஃபெமிலி ஆட்களை பற்றி சொல்லணும். இன்னொரு விஷயம் தான் இருக்கு ஸ்பீக்கிங்கில் தந்து நிறைய இருக்கு. ஸ்பீக்கிங்கில் வந்து உங்களோட இன்டென்ஷனை பார்ப்பா நீங்கள் இந்த ஏன் ஐஎல்டிஎஸ் செய்கிறீங்கன்னு. இப்போ நோமலி குறிப்பாக எங்களுக்கு எங்கள்கிட்ட இருக்கிற உள் மனசில் இன்டென்ஷன் யாருக்கும் நாங்கள் சொல்ல தேவையில்லை உண்மைக்கு சொன்னால். அப்போ அவர் பிஆர் பற்றி கேட்பார், இப்போ நிறைய பேர் அந்த பிஆர் பற்றி சொல்ல போவாங்க கூடுதலாக, அது கொஞ்சம் ஒரு சிக்கலாக இருக்கும். என்னென்னா இப்போ அவங்க பார்க்குறாங்க நார்மலி மார்க்ஸ் கொடுக்கக்குள்ள நீங்கள் அங்கே போயிட்டு கல்வியை படிச்சுட்டு இலங்கையில் வந்து இலங்கை நாட்டுக்கு சேவை செய்கிறத தான் பார்ப்பாங்க குறிப்பாக. மற்ற எஜுகேஷன் பார்த்து அகடமிக்லேயும் அப்படி தான். ஆனால் அந்த பிஆரை சொன்னால் அவங்க நினைப்பாங்க இந்த நாட்டை விட்டுட்டு இன்னொரு நாட்டில் போயிட்டு நீங்கள் செட்டில் ஆக உங்களோட கம்ஃபர்ட் ஜோனை தான் பார்க்குறேன்னு நினைப்பாங்க. ஸோ அதை விட மிகவும் நல்ல ஐ வில் கம் பேக் டு ஸ்ரீலங்கா அண்ட் சர்வீஸ் மை கண்ட்ரி, அது ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் உண்டு. ஏன்னா சில நேரம் எக்ஸாமினை வந்து ஃபாரினராக இருக்கலாம், ஸ்ரீலங்கனா இருக்கிறதுக்கு முடிய சான்சஸும் குறும் சில எக்ஸாம் சென்டர்ஸில். ஸோ அவர் அப்போ பார்ப்பா அந்த நாட்டை பற்றி உங்களுக்கு ஒரு பற்றுமை இருக்கு நாட்டுக்காக. நிறைய பேர் நினைக்கிற ஒரு விஷயம் நாங்கள் அந்த நாட்டை பற்றி சொல்லிட்டோம்னா நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்ட்டு. கண்டிப்பாக அதில் தான் நிறைய இது ஃபெயிலியரும் ஆகிருக்காது தான் சில பேர் அவர் அதுவும் பார்ப்பாங்க அவரோட இன்டென்ஷன். இப்போ நீங்கள் போகிற இந்த இன்டென்ஷன் உங்களோட நாட்டுக்காக சேவை பண்ணு, அது இப்போ இப்போ அண்மை காலமாக இருந்த பிரச்சனையோடு பார்க்கக்குள்ள நிறைய பேர் இப்போ ஒரு 2 இயர்ஸ்க்கு முத நாட்டில் நடந்த பிரச்சனையோட
நிறைய பேர் மைக்ரேட் பண்ணாங்க. அப்போ அங்கே நிறைய விசாஸ் ரிஜெக்ட் ஆகிச்சு. அதுக்கு மேற்காரணம் என்னென்னா, அவங்க அந்த நாட்டை தான் உயர்வாக கதைச்சாங்க. நாம் எங்களை கிரைசஸ் இருக்க சொல்லிட்டு தான் எங்கேயால போகிறோம்னு ஒரு பிக்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் அங்கே அந்த டைமில் இருந்தாங்க, ஃபாரினர்ஸ் தான் ஸ்பீக்கிங் பார்ட்டில் இருந்தாங்க. ஸோ நிறைய விசாஸ் ரிஜெக்டாக மெயின் காரணம் என்ன, அந்த நாட்டை வந்து தரக்குறவாக கதைச்சிட்டு மேல் நாட்டு நல்ல வேண்டிய சொல்கிறது. இப்போ ஐஎல்டிஎஸ் நாம் செய்கிறோம், உழைக்க அங்கே போயிட்டு லைஃப் செட்டில் ஆகுது, மற்ற விஷயம். ஆனால் இது டிரெக்டாக இது வரக்குள்ள இப்போ நார்மலி நிறைய பேருக்கு அந்த நாட்டில் இருக்கிறார்களுக்கு அவங்கள நாட்டை பற்றி நல்ல பற்றொண்டு இருக்கு. அது நம்ம நாட்டில் இருக்க நிறைய பேருக்கு இப்போ குறைஞ்சி இருக்கு. ஆனால் நாம் படித்த காலத்துலேருந்து, அரசாங்க கல்வியில் படித்த காலத்துலேருந்து நிறைய பேருக்கு அந்த கதைகள், நல்ல இத்தியாச கதைகள் எல்லாம் இருந்துச்சு. ஆனால் இப்போ வர ஜெனரேஷனோட நிறைய பேர் வந்து மிச்சம் டிவைசஸோடு தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த ஐஎல்டிஎஸ் எக்ஸாம் எடுத்தாலும் அந்த ஸ்பீக்கிங் பார்ட் அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட். அதில் வந்து நாங்கள் வந்து கூடுதலாக நார்மலி கேஷுவலாக கதைச்சா தான் நல்லது. இன்னொரு விஷயம் இருக்குது, இதில் செகண்ட் பார்ட் வந்து 2 மினிட்ஸ் இருக்கு. உங்களுக்கு ஒரு டாபிக் ஒன்று கொடுப்பார், உங்களுக்கு வேணும் வேணா நோட்ஸும் எழுதலாம், கீ பாயிண்ட்ஸ் எழுதிட்டு. இப்போ நாங்கள் சொல்லுவோமே டாபிக் ஒன்று சொல்கிறாருண்டு, சோஷியல் மீடியா ஹார்ம்ஃபுல்லோ யூஸ்ஃபுல் ஃபார் த சொசைட்டி. அப்போ உங்களுக்கு ஒரு கொடுப்பாங்க, ஒரு குறிப்பிட்ட ஒரு டைம் ஒன்று கீ நோட்ஸ் போடு. அப்போ சோஷியல் மீடியான்டா இப்போ நிறைய பேர் நிற்பாங்க ஃபேஸ்புக்கை மட்டும்தான், ஏன்னா ஸ்ரீலங்காவில் ஃபேஸ்புக், நீங்கள் இந்தியா எடுத்தால் ட்விட்டர் தான் கூடயாக யூஸ் பண்ணுறாங்க. செலிப்ரிட்டிஸ் நிறைய பேர் ட்விட்டரில் தான் இருப்பாங்க. நீ அதில் வந்து அவங்களுக்கு ஹார்ம்ஃபுல்லும் சொல்லலாம், யூஸ்ஃபுல்லும் சொல்லலாம், இல்லாட்டி பேலன்ஸாக போகலாம். இப்போ அப்படி கதைக்கோல அவர் இப்போ சொல்லுவார், இல்லை ஃபேஸ்புக் இஸ் யூஸ்ஃபுல் டூல் பிகாஸ் ஐ கேன் அட்வர்டைஸ் மை ப்ரோக்ராம்ஸ், ஐ கேன் கெதர் வித் மை ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் போடலாம், அதில் ஹார்ம்ஃபுல்லும் போடணும். சில ஃபியூ பீப்புள் ஆர் மேக்கிங் ஃபேக் அக்கௌண்ட்ஸ், தே ஆர் ப்ரிட்டெண்டிங் லைக் கேர்ள்ஸ், தே ஆர் ப்ரிட்டெண்டிங் லைக் பாய்ஸ், அதை பற்றியும் போடலாம். ஸோ இங்கன்னா தேவைப்படுது அந்த 2 மினிட்ஸ். அந்த 2 மினிட்ஸ் அவங்க நல்லா இப்போ மைண்டில் கேல்குலேட் பண்ணி அவரோட கதைக்குள்ள அவர் எப்படியும் க்ரோஸ் கொஸ்டின் கேட்பார், ஹவு கேன் யூ சே லைக் தட் ஃபேஸ்புக் இஸ் ஐ கேன் சி தட் இஸ் வெரி ஹார்ம்ஃபுல் ஃபார் த பீப்புள் பிகாஸ் சம் இன்சிடென்ட்ஸ் லைக் தட். அப்போ அவங்களுக்கு சொல்லுவோம், தட் இஸ் அப் டு யூசர், யூசர் நோ யூசர் ஹேவிங் ப்ரைவசி செட்டிங்ஸ் நோ, இஃப் ஹீ டசன்ட் நோ த நாலேஜ் அபவுட் தட் ஈ கான் ஹேண்டில் த திங். ஒருத்தருக்கு ஃபேஸ்புக்கில் வந்து நாங்கள் ஹார்ம்ஃபுல்னு சொல்ல முடியாது, என்ன ப்ரைவசி செட்டிங் நிறைய இருக்குது. இப்போ பிக்சர் விடக்குள்ள நமக்கு ஒன்லி மீயும் வச்சுக்கொள்ளலாம், இல்லாட்டி ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வச்சுக்கொள்ளலாம். ஸோ இதை அவரோட டேக்கல் பண்ணணும் கதைக்குள்ள. இப்போ அவர் சொல்கிற லாஜிக் இல்லை. இப்போ சில நேரம் உங்களுக்கு கேள்வி ஒன்று புரியாமல் போன காலத்தில், சாரி ஐ டிடன்ட் ஃபாலோ யூ, கேன் யூ ரிப்பீட் தட், பயம் இல்லாமல் கேட்கலாம். ஏன்னா கேட்காமல் நாங்கள் மௌனத்தில் இருந்தால் அவர் இன்னொரு க்வெஸ்சன் சொன்னால் அங்கேனும் ப்ராப்ளம் வந்து ஆகுது. மற்றது வந்து ஐஎல்டிஎஸில் இன்னும் ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒரு ஃபேக்டர் வந்து வந்து இப்போ ஒருத்தருக்கு மௌனமாக இருக்கையில் கூடுதலான காலம். இப்போ சொல்லுவோமே, வாட் இஸ் யுவர் பர்பஸ் டு ட்ராவல் இன் கனடா என்று டக்குன்னு அதை சொல்லணும், பிகாஸ் ஐ லைக் டு கம்ப்ளீட் மை ஹையர் ஸ்டடீஸ், ஐ லைக் டு கெட் மை ப்ரொஃபஷனல் கரியர் டெவலப்மெண்ட், அப்படி பேசணும். அவங்க யோசிச்சு கொண்டு இருக்கக்குள்ள அங்கே பாயிண்ட்ஸ் குறையுது. அப்போ இன்னும் கொஞ்சம் அவரை டேக்கிள் பண்ண பார்ப்பார். அது ஒரு டிப், அது குயிக்காக ஆன்சர் பண்ணணும். மற்றது ஐ கண்டாக்ட், எக்ஸாமினோட ஐ கண்டாக்டோடு இருக்கணும். நாங்கள் சரௌண்டிங் ஏரியாஸ் பார்க்கக்கூடாது. மற்றது அவர் ஸ்பீக்கிங்கில் வரக்குள்ள டேக் யுவர் சீட்டுன்னு சொல்ல காட்டில் நாங்கள் நின்று தான் இருக்கணும், நாங்கள் உட்காரக்கூடாது. ஸோ அந்த மாதிரியான விரிவான டிப்ஸும் இருக்குது. இன்னொரு விஷயம் தான் இருக்குது, இந்த இப்போ ஸ்பீக்கிங்கில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸ்பீக்கிங்கில் இன்னொரு பகுதி தான் இப்போ அது ஃபைனல் ஃபினிஷ் பண்ணக்குள்ள சில நேரம் கேட்பார் உங்கள்கிட்ட சும்மா, வுட் யூ லைக் ஜங்க் ஃபுட்டோ ஸ்ட்ரீட் ஃபுட், ஸ்ட்ரீட் ஃபுட்டோ ஹோம் மேட் ஃபுட், வாட் இஸ் த டிஃபரன்ஸ். அப்போ அதை பற்றி கொஞ்சம் இப்போ கடைசியில் முடிக்கக்குள்ள அந்த மாதிரி இப்போ நாங்கள் தினசரி யூஸ் பண்ண லைஃப் ஸ்டைலை பற்றி தான் கேட்பாங்க. ஸோ அதில் நாங்கள் சொல்லலாம், நாங்கள் சொல்லலாம், நோ ஸ்ட்ரீட் ஃபுட் இஸ் குட் பிகாஸ் வி டோன்ட் ஹேவ் அ டைம் தீஸ் டேஸ், எவ்ரிபடி இஸ் ஒர்க்கிங். ஸோ அதை மாதிரி சொல்லிவிட்டு அது நல்ல மீண்டும் சொல்லலாம். ஏன்னா அவர் அதுக்கு முரண்பான விஷயம் ஒன்று சொல்ல மாட்டார். அவருக்கு தேவை நீங்கள் இங்கிலீஷ் ப்ரொனவுன்சியேஷன் எப்படி மேட்ச் பண்ணுறீங்க தான் தேவை. ஸோ நாங்கள் நிறைய விஷயங்கள் அப்படி நினைச்சா, இல்லை இது இல்லை இது சொல்லக்கூடாது என்று சொன்னால் அது ப்ராப்ளம் வந்து இல்லை, சொல்லலாம். அதில் ஒரு மார்க்ஸும் கட் பண்ணாது. அவர் ஆனால் நீங்கள் இப்போ கதைச்சு கொண்டு போகக்குள்ள 7-8 மினிட் ஆகக்குள்ள, இப்போ 15 மினிட்ஸ் தான் கொடுத்துருக்கீங்க, 7-8 மினிட்ஸ் ஆகக்குள்ள நீங்கள் பயம் இல்லாமல் அவருக்கே கேள்வி கேட்டு சிரிச்சுட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணால் ஸ்டாப் பண்ணுவார். அப்போ நான் பயப்படக்கூடாது, ஸ்டாப் பண்ண ஏன் 7-8 மினிட்ஸில் ஸ்டாப் ஆகுதுன்னு. ஸ்டாப் பண்ணுறீங்கன்னா அவருக்கு அதில் பூர்ண திருப்தி இருக்குது நீங்கள் பேசின விஷயம். அது சரி, நாங்கள் நினைக்கல அது ஓகே, நாங்கள் சாட்டிஸ்ஃபை ஓகே என்று தான் அதில் அர்த்தம். ஆனால் அது இழுத்துக்கொண்டு இன்னும் டைம் போகிறேன்னா அவருக்கு இன்னும் சாட்டிஸ்ஃபை இல்லை இந்த ஸ்பீக்கிங் பார்ட்டு. ஸோ அதுதான் நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து மைண்டில் வச்சுக்கொள்ளணும். ஏன்னா ஸ்பீக்கிங் பார்ட்டில் தான் நிறைய பேருக்கு
மார்க் ஸ்கோர் இது. ஏன்னா அவங்க ஓவரா ரியாக்ட் பண்ண போயிட்டு அதுல பெரிய பிரச்சனை வந்துருக்குது. ஓவர் ரியாக்ஷனும் பிரச்சனை, ஒன் வேர்ட் ஆன்சரும் பிரச்சனை நினைக்கிறேன். உங்களுக்கு டீ பிடிக்குமான்னு கேட்டா நாங்க எப்படி பதில் சொல்லணும்னு? டெஃபினெட்லி டெஃபினெட்லி, நல்ல ஒரு க்வெஸ்சன் கேட்டீங்கன்னா, இஃப் யூ லைக் டீ ஓ காஃபி? எஸ் ஐ லைக் டீ. Why you like tea? அப்போ சொல்லணும். டீ இஸ் ஆக்சுவலி இன் ஸ்ரீலங்கன் நாட் ஆஃப் பீப்புள் தே ட்ரிங்க்ஸ் மார்னிங் அண்ட் ஈவினிங் டீஸ் பிகாஸ் இட் இஸ் அ ட்ரெடிஷன். பீப்புள் ஆர் லைக் தட் பிகாஸ் இஃப் யூ இன் அ கூல் கிளைமேட் யூ ஹேவ் டு ஹேவ் அ டீ டு வார்ம் அப். ஸோ அந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன். ஈவன் ஐஸ்கிரீமை கேட்போமே, வுட் யூ லைக் ஐஸ்கிரீம்? நோ ஐ லைக் ஐஸ்கிரீம், ஐ லைக் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர், இட் இஸ் வெரி டேஸ்ட். பட் டியூரிங் மை ஸ்கூல் டேஸ் ஐ ஆம் வித் மை ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் ஜஸ்ட் டேக்கிங் ஐஸ்கிரீம், மை மதர் இஸ் ஷவுட்டிங், யூ வில் கெட் சிக். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன கதைகள், சின்ன சின்ன துளிகள் போட்டால் அது இன்னும் வேர்டிங் வந்து இன்னும் அழகாக வரும். அப்போ அமைந்து அவர் நினைப்பார், ஓகே இவருக்கு இங்கிலீஷ் ஆங்கிலத்தை டிஸ்கிரைப் பண்ண ஈஸியாக இருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் ஆக்ட் பண்ணணும். இப்போ சிங்கிள் வேர்டால் நாங்கள் ஆசை பண்ணக்கூடாது, அங்கே ஓவர் ரியாக்டிங் கூடுதலாக போகிறே விட சிங்கிள் வேர்டாகவும் நாங்கள் ஆன்சர் பண்ணக்கூடாது. இப்போ சொல்லுவேன், யூ லைக் டு வேர் சாரி, திஸ் இஸ் ஸ்ரீலங்கன் இந்தியன் ட்ரெடிஷன். இப்போ நம்ம சொல்லுவோம், யா ட்ரெடிஷனே வி லைக் வேரிங் சாரி, இட் இஸ் பியூட்டிஃபுல், இட் இஸ் த ரெப்யூட்டேஷன் ஆஃப் த வுமன், அப்படி கதைக்கா. அப்போ அது ஓகே, அதுக்கு அங்கேயால் கூடுதலாக போடவும் தேவையில்லை டிஸ்கிரிப்ஷன். பட் சின்ன டிஸ்கிரிப்ஷனில் போட்டால் அவங்களுக்கு அந்த க்யூட்டாக இருக்கும் அந்த ஆன்சர். ஸோ அது அது நிறைய அந்த ஐஎல்டிஎஸ் எக்ஸாமில் ஸ்பீக்கிங் பார்ட்டில் தேவையான விஷயமாக தான் இருக்குது. இன்னொரு விஷயம் சார், எப்படியான எக்ஸாம் முறைகள் இருக்குது, எப்படி வைக்கப்படும் அப்படின்றத சொல்ல முடியுமா? அப்போ ஆன்லைன் முறை மூலமாகவா அல்லது எப்படி? ஃபிசிக்கல் ரீதியாக ஐஎல்டிஎஸ் ஆன்லைன் எக்ஸாம், ஃபிசிக்கல் எக்ஸாம் இருக்குது. ஆன்லைன் எக்ஸாம் உங்களுக்கு குயிக்காக ரிசல்ட் வரும். ஆனால் என்ன ரெக்கமெண்டேஷன் என்னென்னா, நானும் இப்போ கண்டக்ட் பண்ணுற ஃபிசிக்கல் கிளாஸஸ் தான் கூடுதலாக, ஆன்லைன் நிறைய கிளாஸஸ் ரிக்குவயர்மெண்ட் இருக்குது. ஏன்னா என்ன மனசாட்சிக்கு அது சரியாக தென்படுது என்னென்னா, ஆன்லைனில் இப்போ மற்ற சப்ஜெக்ட்ஸ் ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு செய்யலாம், ஆனால் ஐஎல்டிஎஸ் மாதிரி வந்து நீங்கள் ஃபிசிக்கல் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணணும். அட்டெண்ட் பண்ணால் தான் அதில் இருக்கிற டிஃபரன்ஸ் டிப்ஸ் எல்லாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஐஎல்டிஎஸ் நிறைய பேருக்கு அந்த ஃபார்மேட் தெரியாமல் தான் வராங்க படிக்க. இப்போ அவங்களுக்கு வந்து ஆன்லைனில் வச்சா அது கொஞ்சம் இலகுவாக இருக்காது. ஆனால் நீங்கள் ஐஎல்டிஎஸ் நாங்கள் சொல்லுவோமே, நிறைய கிளாஸஸ் செஞ்சு ஒரு ஒரு 7 to 10 கிளாஸஸ் செஞ்சுட்டு உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் ப்ராப்ளம் இருக்குது, நீங்கள் வர கஷ்டமாக இருக்குது, அப்போ ஆன்லைன் பண்ணால் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஆல்ரெடி ப்ராக்டிஸ் ஆகி தானே இருக்கீங்க. ஆன்லைன் கிளாஸஸ் நிறைய இந்த கோவிட் டைமில் நான் செஞ்சேன், ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய கேண்டிடேட்ஸ்க்கு வந்து அது கொஞ்சம் விளங்காமல் போகிற ஸ்தரம் இருக்குது. என்ன ஆன்லைன் மற்றது ஆன்லைனில் நீங்கள் செஞ்சால் டிஸ்டர்பன்ஸும் கூட, நெட் இன்ட்ரப்ஷன் இருக்குது, யார் சார் வீட்டுக்கு வந்தால் கதைக்காகவும் இருக்குது, மற்றது வந்து அந்த டைம் எப்படின்னு சொல்ல வீட்டில் நல்ல ஒரு சூழல் இருக்கவும் தெரியும். நாங்கள் கொஞ்சம் வயதாகிட்டு இப்போ ஆன்லைனுக்கு பழக்கப்படுறதுனாலையும் அந்த ஒரு பழக்கப்படுறதும் இருக்குது. ஏன்னா அது அது குயிக் இப்போ இப்போ இருக்கிற ஜெனரேஷன் ஓகே. பட் சில பேர் நாங்கள் சொல்லுவோமே, இப்போ பிஆர் ஸ்கில்ஸ்க்கு இல்லாட்டி அவங்களுக்கு ஜாப்ஸுக்கு போனால் இப்போ நம்ம மாதிரி மிடில் ஏஜ்க்கு வருவாங்க, இப்போ அவங்களுக்கு அது கொஞ்சம் ஃபெமிலியாக கஷ்டம். இப்போ யங்ஸ்டர்ஸ் ஆஃப்டர் ஓலேவல் எல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் இது ஃபாஸ்ட்டாக போவாங்க. ஸோ நான் எனக்கு ஆன்லைனை விட ஃபிசிக்கல் கிளாஸ்னால் என்னுடைய அடிப்படையை பார்த்தா அதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. பட் ஆன்லைன் வந்து குயிக்காக ரிசல்ட் வரும். இப்போ ஆன்லைன் நீங்கள் எக்ஸாம் செஞ்சாலும் வித்தின் 5 days ரிசல்ட் வரும். நிஜமாக கல்வி கற்கும் போதும் கூட லிசனிங் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஒருத்தர் நமக்கு சொல்கிற விஷயத்த நாங்கள் காது கொடுத்து கேட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோமா அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்போ லிஸ்னிங் எக்ஸாமில் பிள்ளைகள் பாஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள், நிறைய சிந்தனை சிதறல் இருக்குது. நீங்கள் சொன்னது போல் நாங்கள் ஈஸியாக டைவெர்ட் ஆகிரும். ஏதாவது ஒன்று பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு இன்னொரு விஷயம் நடக்குதுன்னா நாங்கள் குயிக்காக டைவெர்ட் ஆகிற மைண்ட் செட்டில் தான் இப்போது நாங்கள் நிறைய பேர் இருக்கோம். இப்போ எப்படி அந்த லிஸ்னிங் எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன யுக்திகள் சொல்லி கொடுப்பீங்க? கண்டிப்பாக லிஸனிங் எக்ஸாம்ஸ் நாங்கள் நினச்சி, இப்போ நாங்கள் சைக்காலஜிக்கு பார்ட் எடுத்தால் ஒருத்தருடைய மனநிலை வந்து ஒரு நிலையில் இருக்கணும் மனசு லிஸனிங் பண்ண. மற்றது நீங்கள் சொல்கிறேன்னா நிறைய பேருக்கு கஷ்டமான விஷயம் தான் இந்த லிஸனிங் பண்ண. இப்போ நாங்கள் ஸ்கூலில் படித்தாலும் டீச்சர் சொல்லுவாங்க கேட்டுக்கோங்க கேட்டுக்கோங்க. இப்போ நாங்கள் நிறைய விஷயங்கள் லிஸனிங் பண்ணாத காரணத்தில் நாங்கள் ஆன்சர் எழுதக்கூட அந்த டிஃப்ரெண்ட் ஆன்சரை தான் வரும். இப்போ நீங்கள் ஒரு விஷயத்துக்கு ஒருத்தருக்கு ஒரு விஷயத்த சொன்னால் அது 2வது நபர் 3வது நபர் போனால் அந்த நியூஸே அப்படியே மாறிப்படி வரும். ஸோ டிப்ஸ் என்ன, ஃபர்ஸ்ட் திங் வந்து நாங்கள் மனசு வந்து ஒரு ஆழ்மையான ஒரு விஷயத்தில் நாங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும். 2வது விஷயம் தான் நிறைய இப்போ இப்போ ஆங்கிலம் தானே, ஆங்கிலம் ரிலேட்டடாகின பாடல்கள், ஆங்கிலம் கதைகள், டாக்குமெண்ட்ரிஸ்கள். இப்போ ஐஎல்டிஎஸில் நிறைய டாக்குமெண்ட் ரிலேட்டட் இது தான் அந்த பார்ட்ஸில் இருக்குது. ஸோ அதுக்கு நல்லா செவி கொடுத்து இப்போ இப்போ என்ன நிறைய யூடியூப்ஸ் வீடியோஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் செவி கொடுத்து கேட்கணும். மற்றது வந்து லிசனிங் பண்ண விஷயத்தை நாங்கள் மறக்க ரிப்பீட் பண்ணி நாங்கள் அதை பேசி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். இப்போ நாங்கள் ஒரு நியூஸ் ஐட்டம் எடுத்தால், நாங்கள் சொல்லுவோம் இங்கிலீஷ் நியூஸ் எடுத்தால்
நாங்கள் அதை வேணுமென்னா நாங்கள் அதை டவுன்லோட் பண்ணி மறக்க நாங்களும் அதை ரீட் பண்ணி பார்க்கணும். அப்போ அதில் நமக்கு தெளிவு வரும். அதில் சில வேர்ட்ஸ் இருக்கும், கொஞ்சம் ஹை வேர்ட்ஸாக இருக்கும். அப்போ அந்த அந்த வேர்ட்ஸை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணால் சரி, இப்போ சில நேரம் ஆங்கிலத்தில் வாட்டைன்னு குயிக்காக வரும். நாங்கள் வாட்டைன்னு சொல்கிறேன், வாட் அது சொல்லி முடிஞ்சு. ஸோ அதுதான் நாங்கள் பிரச்சனை இருக்கும். அப்போ அந்த லிசனிங் அது ப்ளே பண்ணக்குள்ள அது ப்ளே ஆனப்பறம் நம்ம மறக்க திங்க் பண்ணல, அது போயிட்டு முடிஞ்சு. ஸோ நிறைய தேவையான டிப்ஸ், மெயின் திங் வந்து மனசு வந்து ஒரு நிலையில் இருக்கணும். அந்த மாதிரி டாக்குமெண்ட்ரிஸ் வீடியோஸ் சாங்ஸ் ஸ்பெஷலி இங்கிலீஷ் சாங்ஸ் நாங்கள் கேட்கக்குள்ள அதில் சில வேர்ட்ஸுகள் குயிக்காக போகும். இப்போ நாங்கள் எடுத்தால் இப்போ பாடல்கள் எடுத்தால் இப்போ ரப் பாடல்கள் இருக்குது கூடுதலாக போகும். அது கூடுதலாக ரப்பிங் பண்ணக்குள்ள இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு அது புரியும். அப்போ நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அது குயிக்காக போகும். ஆனால் அதே மாதிரி தான் இப்போ ஆங்கிலத்தில் கதைக்கக்குள்ள அந்த இங்கிலீஷ் கூடுதலாக குயிக்காக போகும். ஸோ அதை கேட்ச் பண்ண ஈஸியான விஷயம் தான் அது. வொக்கேபுலரி லெவல் எப்படி இருக்கணும் அப்படின்றத நாங்கள் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதுக்கு முதல்ல அதான் உங்களுக்காக கிடைத்த அந்த விருது தொடர்பான ஒரு புகைப்படம் இருக்குது, ஐகானிக்கு விருது பெற்றிருந்தீங்க இல்லையா, அந்த புகைப்படத்தை நம்ம நேயர்களுக்கு நாங்கள் காட்டலாம். இதை தொடர்பாக சொல்லுங்கள், இந்த நிகழ்வு தொடர்பாக எங்களுக்கு. இந்த நிகழ்வு பற்றி சொல்கிறீங்களா, இந்த புகைப்படம் இது வந்து இலங்கையில் ஒரு ஒரு துறையில் ஒருத்தர் ஒருத்தருக்கு தேவை அந்த அவார்டிங் இருந்துச்சு. இப்போ என் பேர் தான் தெளிவாக இருந்துச்சு, ஐஎல்டிஎஸ்இன் ட்ரிலிங்குவல் லாங்குவேஜ் சிங்கிலீஷ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ். இப்போ எனக்கு தெரிஞ்ச அளவில் இந்த மூணு மொழியால் ஐஎல்டிஎஸ் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுற ஒரு லெக்சரும் ஸ்ரீலங்காவில் இல்லை. அது பெருமையண்டு இல்லை. பட் நான் சுமூக மாதம் என்னென்னா சிங்கள மொழியில் படித்து கொடுத்தவருக்கு தமிழ் ஸ்டூடெண்ட் வந்தால், ஒரு முஸ்லீம் ஸ்டூடெண்ட் வந்தால் தமிழ் மொழியில் படிக்கிற ஒருத்தருக்கு அதை விலக்கி கொடுக்க ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி தமிழ் மொழியில் இருக்கிற ஒரு லெக்சரருக்கு சிங்கள மொழியில் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்தால் ஹேண்டில் பண்ண ரொம்ப கஷ்டம். ஆனால் எனக்கு இலகுவான விஷயம் என்ன, இந்த மூன்று மொழியும் நான் கற்றுக்கொண்டேன் நல்ல முறையில். மூன்று மொழியிலையும் நாங்கள் நினச்சா இலக்கணமோ இருக்கலாம், இல்லாட்டி கலை இருக்கலாம், இது எல்லாத்தோடைய நான் ஃபெமிலியாக இருக்கிற சுட்டி இந்த பேர் வந்து தெரிவு செய்யப்பட்டு உள்ளது. எனக்கும் அது உண்மைக்கு தெரியும் அந்த விஷயம். அதுக்கப்புறம் அவங்க எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க, இப்படி உங்களோட பேர் நாங்கள் சர்ச் பண்ணி பார்ப்போம், ஸ்ரீலங்காவில் யாரும் மூணு மொழியால் செய்கிறையில் நிறைய பேர் இருக்கிறாங்க ஐஎல்டிஎஸ் லெக்சரர்ஸ். மற்றது வந்து அந்த பாசிங் ரெக்கார்ட்ஸ் அது நல்ல முறையில் இருக்குது. மற்றது நான் மனு தத்துவத்தில் இருக்கிறத சுட்டி நிறைய பேருக்கு வந்து அந்த ஸ்பேஸ் இருக்குது என்னையோட ஐஎல்டிஎஸ் கிளாஸஸ் செய்யக்குள்ள. இப்போ அது எல்லாம் அவங்க எடுத்துட்டு தான் இந்த விருது வந்து எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ சந்தோஷமான விஷயம்தான் திருச்செறி விருதை பற்றி. ஆனால் நான் நினைக்கிறேன் இந்த எல்லாருக்கும் எல்லாருக்கும் வந்து மொழி என்று சொல்கிறேன். இப்போ நாங்கள் பார்த்தா நம்ம நாட்டிலையும் நிலை பிரச்சனையாக காரணம் வந்து மொழி பிரச்சனை தான். ஏன்னா அங்கே இருக்கிற நார்த்தில் இருக்கிற தமிழ் மக்களுக்கும் சவுத்தில் இருக்கிற சிங்கள மக்களுக்கும் அந்த மொழி ஒரு பேரியர் ஆகிச்சு. இப்போ அந்த கம்யூனிகேஷனல் வீக்கில் தான் சில நியூஸ்கள் வந்து சரியாக ஸ்ப்ரெட் ஆகின காரணத்தில் தான் யுத்தமாக மாதிரி அது பெரிய பிரச்சனையாக போகுது. இப்போ நான் என்ன பார்க்குறேன், இப்போ இலகுவாக என்னுடைய கருத்து வந்து எல்லோரும் எல்லா மொழிகளும் படிக்கணும். ஏன்னா மொழிகள் படிக்கிற இப்போ இதுக்கு காரணம் என்னென்னா நிறைய பேர் அந்த ஆங்கில மொழியை வந்து இப்போ நீங்கள் பாருங்கள், நீங்கள் ஆங்கிலத்தை கதிச்சா உங்களோட உறவினர்கள் எல்லாம் கொஞ்சம் பார்ப்பாங்க, இப்போ இங்கிலீஷ் தான் கதிக்கிறாங்க ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆனால் நீங்கள் வேறொரு மொழி படிங்க, ஹிந்தி இல்லாட்டி இட்டாலி இல்லாட்டி ஃப்ரான்ஸ் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் நீங்கள் ஆங்கிலத்தை படித்து ஆங்கிலத்தில் பேசினா அது ஒரு கர்வம்னு நினைப்பாங்க. இந்த மைண்ட்செட் அவங்களுக்கு வந்திருக்கேன்னா, ஸ்ரீலங்கா வந்து ஆங்கிலத்துக்கு அடிமையாக இருந்த ஒரு காலம் இருந்துச்சு 48 வரைக்கும். ஸோ இதில் இவங்களுக்கு ஆங்கிலத்தோடு இருக்கிற ஒரு கோபம், ஆங்கிலம் மொழின்னா ஒரு கோபம் ஒன்று தான் இருக்குது, வேறொன்றும் இல்லை. உண்மைக்கு இருந்தால் நீங்கள் வந்து சர்வதேசத்தை வெல்ல வேண்டுமென்னா நீங்கள் ஆங்கிலம் எப்பயும் கற்றுக்கொள்ளணும். ஸோ அந்த பாயிண்ட் நான் நிறைய பேருக்கு சொல்கிறேன், நீங்கள் நிறைய பேருக்கு இந்த தருணம் தேவை. இப்போ நிறைய பேருக்கு அது இல்லை, அவங்க பார்க்குறாங்க ஏன் ஆங்கிலத்தை நாங்கள் படிக்கணும் அப்படி வந்து இருக்கு. ஸோ படிக்கிற வேண்டிய ஒரு மொழியும் தான் நல்லா. இப்போ உண்மையாக எடுத்தால் நான் மேலையொத்தன் நான் முஸ்லீம் மேலே தான் என்னுடையது. ஸோ மேலேயும் இன்னொரு மொழி தான், அழகான மொழியாக இருக்குது, இங்கிலீஷ் லெட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அது யாரும் கூடுதலாக கதைக்காத காரணத்தில் அந்த மொழியும் இப்போ ஸ்ரீலங்காவில் நிறைய மேலே பேர் இருக்கிறாங்க. ஆனால் அதுவும் அப்படியே இல்லாமல் போகிற அளவுக்கு வந்துருக்கு, அந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கேன். சில பேருக்கு வெக்கம் அந்த மொழியில் பேசினேன், அது கொஞ்சம் இந்தோனேஷியன் மலேசியன் மிக்ஸில் தான் ஸ்ரீலங்கன் மேலேயே இருக்கும். ஸோ மொழியை படித்தா அது உங்களுக்கு எப்படியும் யூஸ்ஃபுல் ஆகும் எங்கே போனாலும், ஸ்பெஷலி ஆங்கிலம். கண்டிப்பாக நாங்கள் எந்த அளவு ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ, சில பேருக்கு ஆங்கிலம் தரவாக பேசிகிட்டு இருப்பாங்க, இடையில் விட்ட பிறகு திருப்பி பேசுகிறது கஷ்டமாக இருக்கும். அது தொடர்ச்சியாக நாங்கள் அந்த மொழி பிரயோகம் அப்படின்றது முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஹை வேர்ட்ஸ் வந்து நாங்கள் யூஸ் பண்ண தேவையில்லை அப்படின்றது சொல்லியிருந்தீங்க. ஆனால் ஹை வேர்ட்ஸ் நாங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணுமா, எந்த அளவு தெரிஞ்சு வச்சுருக்கோம், ஏன்னா வாசிக்கும் போது சம்டைம்ஸ் அந்த வேர்ட்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. இது தொடர்பாக சொல்லுங்கள்.
ஓ, ஐவர்ட்ஸ் வந்து நார்மலி அது தேவைப்படுது. இப்போ நாங்கள் சொல்லுமே ரீடிங் பார்ட் எடுத்தேன், அப்போ ரைட்டிங்லேருந்து அது தேவைப்படாது. ரீடிங் பார்ட்டில் சில நேரம் நான் சொன்ன மாதிரி ஆர்கியோலஜியை பற்றி சரி, பெனட்டோரியமை பற்றி சரி, இல்லை வேறு ஏதாவது ஒரு ஹிஸ்ட்ரிக்கல் திங்ஸை பற்றி இருக்கோம், அந்த சில வேர்ட்ஸ்கள் அப்படி வரும். அதுவும் அதுதான் ஸ்கேனிங் ஸ்கீமும் கொடுத்து இருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் படித்து இருந்தால் அதில் என்ன மீனிங் வந்து தேவைப்படும். ஸோ நார்மலி ரீடிங் பார்ட் எடுத்தால் நிறைய வாசிப்பு தேவைப்படுது. இப்போ நார்மலி நீங்கள் சொல்லுவோம், இப்போ நீங்கள் ஐஎல்டிஎஸ் செய்கிறீங்க, நீங்கள் டிப்ளமோ ஒன்று செய்கிறீங்க இங்கிலீஷை பற்றி, இல்லாட்டி அட்வான்ஸ் டிப்ளமோ ஒன்று செய்கிறீங்க, அப்போ ஐவர்ட்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும். அந்த மாதிரி கேட்டகரிக்கு தேவைப்படும். பட் ஐஎல்டிஎஸ் பொறுத்தவரையில் அந்த ஒரு சான்ஸ் ஒன்று கொடுத்துருக்கு, அதுக்கு தான் அவங்க அந்த ஸ்கேனிங் ஸ்கீமிங்கன்னு. பட் என்னுடைய அந்த பர்சனல் ஐடியா வந்து நீங்கள் வேறொரு கோர்ஸ், ஒரு டிப்ளமோ அட்வான்ஸ் டிப்ளமோ செஞ்சால் கண்டிப்பாக அந்த வாசிப்பு தேவைப்படும், ஐவர்ட்ஸ் தெரிய சொல்லணும். இப்போ அதுக்கு ப்ராக்டிஸ் செய்கிற குறிப்பாக அது தப்பு ஒன்று இல்லை. நான் சொன்னேன் இப்போ நிறைய பேர் நினைக்கிறாங்களே இது வந்து இப்போ ஐஎல்டிஎஸ் வந்து சும்மா மேத்தமெட்டிக்ஸ் மாதிரி தான், அந்த நேரத்தில் வர பேப்பரை பொறுத்தவரை தான் நீங்கள் ஆன்சர் பண்ணுறீ, தவிர நீங்கள் அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி எழுத தேவையில்லை. நாங்கள் வந்து அதை மெமரைஸ் பண்ண மாதிரி ஒரு விஷயம் ஒன்று அங்கே வராது. அந்த ஜஸ்ட் இப்போ கணிதத்தில் ஃபார்முலா தேவை நீங்கள் ஆன்சர் பண்ண, அந்த மாதிரி அந்த ஐஎல்டிஎஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சால் அது ஓகே. நிச்சயமாக நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தோம் சார். இப்போ ஐஎல்டிஎக்ஸ் இதுக்கான கோச்சிங் சென்டர்ஸ் வந்து நிறையா இருக்குது, நிறைய பேர் நிறைய இடத்துக்கு போகிறாங்க. முதல்ல நாங்கள் ஒரு சரியான ஒரு நிறுவனத்தை தேர்ந்தெடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். தனிப்பட்ட ரீதியில் நாங்கள் ஒருத்தட்ட படிக்க போகிறோம்னா எந்தெந்த விஷயத்தை தெரிஞ்சு வச்சுருக்கணும், இது எந்த எந்த ஃபேர்முக்குள்ளே போனால் நாங்கள் சரியாக படிக்கலாம்? கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போ ஐஎல்டிஎஸ்ஸை நாங்கள் நினைச்ச எடுத்தால் நிறைய நாங்கள் காண்றோம். இப்போ நிறைய சோஷியல் மீடியாவில் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், உங்களுக்கு 10 நாளில் படிக்கலும் 20 நாளில் படிக்கலும். ஸோ அது வந்து சுமூகமாக சரியான ஆன்சர் வந்து இல்லை. ஏன்னா ஐஎல்டிஎஸ் வந்து நாங்கள் சொல்லணும் 3 கவரிங் பாடிஸ் இருக்கிறாங்க, பிரிட்டிஷ் கவுன்சில், ஐடிபி, கேம்பிரிஜ் யூனிவர்சிட்டி. ஸோ கேம்பிரிஜ் யூனிவர்சிட்டி தான் இந்த பேப்பர்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து குறிப்பாக ஐஎல்டிஎஸ் லெக்சரோட எக்ஸ்பீரியன்ஸை பார்க்கணும். அவர் ஐஎல்டிஎஸ் எவ்வளோ காலத்துலேருந்து படித்து கொடுக்குறார், எவ்வளோ பாசிங் மார்க்ஸ் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. மற்றது வந்து இந்த எக்ஸாமினேஷன், மற்ற எக்ஸாமினேஷன் இங்கிலீஷ் எக்ஸாமினேஷன் மாதிரி செமிலியர் இல்லை. மற்றது நீங்கள் ஒரு ஸ்தாபனம் எடுத்தால் அந்த ஸ்தாபனத்தில் அவங்களோட பார்ட்னர்ஷிப் இருக்கா பிரிட்டிஷ் கவுன்சிலோடு இல்லை ஐடிபியோட ரெக்கக்னைஸ் ஆகி பார்க்கணும். அந்த ரெக்கக்னிஷன் நிச்சயம் அவசியம். ஸோ அதோட சூஸ் பண்ணிக்கணும். இல்லாட்டி சில பேர் வந்து ஐஎல்டிஎஸ் செஞ்சு வேற ஏதாவது எக்ஸாம் செஞ்சு வேறொரு வழியாக குறுக்கு வழியாக அது போனால் இது சாதிக்க முடியாது. இப்போ எப்படியும் உங்களுக்கு ஆங்கிலம் தெரியாமல் நீங்கள் எந்த ஒரு கண்ட்ரிக்கு போனாலும் நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு மார்க்ஸ் இருந்தாலும் அவங்க அவங்கள அவங்க கதைச்சா ஜஸ்ட் மைசெல்ஃபோட கதைச்சா அதில் அந்த இருக்கிற சான்றிதழ் அளவில் அவர்கிட்ட நுழைச்சிட்டு கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆவாங்க, கண்டிப்பாக டிபோர்ட் ஆவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த தெரியாத காரணத்தால் நிறைய பேர் போயிட்டு இருக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், குறிப்பான ஐஎல்டிஎஸை பற்றி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு லெக்சரராக இருக்கணும், ஐஎல்டிஎஸ் அந்த ஸ்தாபனம் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கிற ஒரு ஸ்தாபனமாக இருக்கணும் ஆங்கிலம் கல்வியை பற்றி. ஸோ இந்த மாதிரி இது நிறைய பேர் கன்சன்ட்ரேட் பண்ணி போனால் தான் நல்லது. இல்லாட்டி அந்த சுமூகமாக இலகுவாக முறையாக போனால், நாங்கள் சொல்லுவோமே எப்படியும் எஜுகேஷனில் ஷார்ட்கட்ஸ் இல்லை, நீங்கள் ஒரு தரவில் கட் படித்து தான் போகணும், அந்த நிலைமையை சாத்தியாது. ஸோ நான் என்ன சொல்ல, அதுதான் மெயின்லி ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம். நிச்சயமாக நிறைய விளக்கங்கள் ஐஇஎல்டிஎஸ் எக்ஸாம் தொடர்பாக தமிழ் மொழி மூலமாக நிறைய விளக்கங்கள் நமது நேயர்களுக்கு போய் சேர்ந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் இன்னமும் பேச இருக்குது, நாங்கள் இன்னொரு நேரத்தில் உங்களை அழைச்சி அது தொடர்பாக நாங்கள் பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம். இந்த சிறப்பான ஒரு விளக்கத்தை ஐஇஎல்டிஎஸ் எக்ஸாம் தொடர்பாக எங்களுக்கு தந்திருந்தார் டாக்டர் வசீம் எம் லத்தீஃப் அவர்கள். மிகப்பெரிய ஒரு நன்றி சார், எங்களுக்கு இணைந்து இந்த விளக்கத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உதவி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. மற்றது நன்றி செலுத்தணும் நேத்ரா டிவிக்கும். நான் நினைக்கிறேன் இதுதான் முதல் முறையான நிகழ்ச்சி ஐஎல்டிஎஸ் சம்பந்தப்பட்ட தமிழ் நிகழ்ச்சி வந்து தொலைக்காட்சியில் வாரி. ஸோ அதனுடைய பெருமையை நேத்ரா டிவிக்கும் உங்களுக்கும் சார்ந்தறையும் ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சிக்காக எனக்கு அழைப்பை கொடுத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி சார். நிச்சயமாக இன்று கல்வி தொடர்பாகத்தான் முழுமையாக நிகழ்ச்சியை முன்னோக்கி போயிருந்தது. கல்வித்துறை சார்பான ஒரு ஒரு டாபிக் எடுத்திருந்தோம், ஒரு தலைப்பு எடுத்திருந்தோம், அதோடு சேர்த்து ஐஇஎல்டி எக்ஸாம் தொடர்பான பல விளக்கங்களை உங்களுக்கு வழங்கியிருந்தோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகின்றோம். இதே போல சிறப்பான விடயங்களோடு எதிர்வரும் புதன்கிழமையும் உங்களை சந்திக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர் தனஞ்செயன் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறும் நான் ரோஷான் காயத்ரி. நன்றி, வணக்கம்.